பணம் இருந்தால் எதையும் சாதிக்க இயலுமா? பணம் படைத்தோரில் அநேகர் பணத்தை கொண்டு எதை வேண்டுமானாலும் சாதித்துக் கொள்ளலாம் என நினைக்கிறார்கள். இந்த உலகில் பூகம்பம், வெள்ளப்பெருக்கு போன்ற நேச்சுரல் டிசாஸ்டர் ஏற்படுகிற போது எத்தனை பணக்காரர்கள் வீதிக்கு வந்தனர், எத்தனை கோடீஸ்வரர்கள் தெருக்கோடிக்கு வந்துவிட்டனர். கிராமப்புறத்தில் உள்ள ஒரு காவல் நிலையத்தின் அதிகாரி ஒருவர் இப்படி சொன்னார், இந்த ஆண்டு எங்கள் காவல் நிலையத்திற்கு நிறைய வழக்குகள் வந்துவிடும் என்றார் அவர். நான் அவரிடம், அது எப்படி இத்தனை உறுதியாய் சொல்கிறீர்கள் என கேட்டேன். அவர் சொன்னார், இந்த வருடம் வழக்கத்தை விட அதிகமாக விளைச்சல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே கிராமத்து மக்கள் விளைச்சல் மிகுந்தால் கால் நீட்டி வம்பு இழுப்பார்கள். விளைந்ததை விற்றாவது வழக்கை நடத்தலாம் என பெரும்பாலான மக்கள் நினைக்கிறார்கள் என்றார் வேடிக்கையாக. பலரது எண்ணம் இதுதான், பணம் இருந்தால் எதையும் செய்யலாம் என்பது. ஒரு முறை பட்டினத்தார் ஒரு பட்டணத்திற்கு வந்தார். அங்கு ஒரு தனவந்தன் தன் தயாளத்தையும் தன் தனத்தையும் குறித்து பிரதாபித்தான். என்னால் எதையும் செய்ய முடியும், சாதிக்க முடியும், ஏனென்றால் என்னிடத்தில் பணம் இருக்கிறது என நம்பிக்கையோடு பேசிக் கொண்டிருந்தான். ஐஸ்வர்யத்தின் மேல் அவருக்கு இருக்கும் நம்பிக்கையை உடைக்க பட்டினத்தார் விரும்பினார். ஒரு காது அருந்து போன ஊசியை கொண்டு போய் அந்த தனவந்தன் கையில் கொடுத்து விட்டு அவரை பார்த்து, இதை பத்திரமாக வைத்திருந்து சொர்க்கத்தில் நாம் சந்திக்கும் போது எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். தனவந்தனோ, அது எப்படி முடியும் என கேட்டார். அதற்கு பட்டினத்தார், உங்கள் பணத்தால் எதையும் சாதிக்கலாம் என நீங்கள் நினைக்கிறீர்கள். ஒரு காது அருந்து போன ஊசியை கூட உங்களால் இந்த உலகத்திலிருந்து விடைபெறும் போது கொண்டு வர இயலாது. நீங்கள் வைத்திருக்கும் பணம் அனைத்தும் இந்த உலகோடு போய்விடும். மேலும் அது நிரந்தரமானது அல்ல. எனவே பணத்தை தனத்தை நம்புவதை விட்டுவிட்டு இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து நன்மையானவைகளை எளிய மக்களுக்கு செய்யுங்கள். அதுதான் உங்கள் மரணத்துக்கு பின்பு நல்ல பலனை பெற்றுக்கொள்ள உதவும் என்றார். ஆம், காது அருந்த ஊசி கூட நம்முடைய மரணத்துக்கு பிறகு நம்மோடு வராது. ஆகவே நிலையற்ற ஐஸ்வர்யத்தை இந்த உலகத்தில் வாழும் பொழுது நன்மைக்காக செலவு செய்வோம். நண்பர்களே, ஐஸ்வர்யம் நமக்கு தேவைதான், ஆனால் அதன் மேல் நமது நம்பிக்கையை வைத்து விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து பணத்தின் மேல் நம்பிக்கை கொண்டு அவரை சீடராக பின்தொடர நினைத்த வாலிபனை குறித்து பேசினார். அவனது முழு நம்பிக்கை இயேசுவை விட பணத்தின் மேல் அதிகம் இருந்ததினால் இயேசுவின் சீடராக இருக்கும் பாக்கியத்தை இழந்தான் என்பதையும் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கலாம். பணம் இருந்தால் நாம் எதையும் சாதிக்கலாம் என்பது தவறு. இயேசுவின் அருள் இருந்தால் அனைத்தையும் சாதிக்கலாம். இயேசு தமது அருளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.